மாலா மாலா பிதே என் மை
அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னான், அம்மா என் கூட ராம சேர்த்து கோவிந்தாண்ணா எல்லாம் வருகிறார் என்றால் வழி நெடுவே கோவிந்தாண்ணா நிறைய கதையெல்லாம் சொல்வார்கள் அம்மா. அந்த கதையை கேட்டுக்கொண்டு தெப்ப யாவற்றையும் பசி பொறுத்து கொண்டு சேகரித்து வருவேன் தாயே என்று சொன்னாலே அப்பேற்பட்ட பெஞ்சு குழந்தையை விட்டு விட்டு வந்து விட்டீர்களே. ஒரு புல்லாங்குழு thank you.
விதி பாருங்க ஒரு பெரிய சக்கரவர்த்தியே மனைவி எங்க வந்து ஆண்டவர் எழுதிறியா பாருங்க எங்க பாதங்களை விழ கூடாது பாருங்க நாகதாமாவே உங்க ஒரு மனிதன் தவறு பண்ணிட்டான்டா கும்பிட்டு விழுந்தான்டா அவனுக்கு எதுவுமே கிடையாது தீர்ப்புத்தியா நீங்க பாதங்கள் விழுந்ததுனால நாங்க இனிமே பாத்தியாரே எதை மறைக்கிறேன் போல மாமி ஆளு திசையில போய் காலை பிரண்டே முல்லை முஸ்ல மாயில திருப்பை எல்லா சமதில் சேர்த்துட்டோம் எல்லாரும் உட்கார்ந்து கணக்கு பார்க்கும் போது எல்லாமே சேர்த்த உங்க மயன் பாசமா வளர்த்த மகன் சத்தியத்தை உயிர் மூச்சா கொண்ட மகன் ஒண்ண மறந்துட்டியா அப்படி சொல்றா பாண்டி போய் உங்களை மறக்க மாட்டேன் இப்படி ஒரு பாடல் பாடக்கூடிய ஒரு ஞானமான பெண்ணை மகன் மறப்பானா திருப்பி மறந்துட்டான் உங்க அம்மா வழிமலை விழுந்து காத்துட்டு இருப்பா நாங்க ரெண்டு பேரும் நிறைய வச்சிருக்கான் சொல்லிட்டான் தாங்க கொடுப்பதை வாங்க சத்தியமே அழிந்து பேர் சொல்லிட்டு பெரிய புதர் அந்த கரையான முற்று மேல நான் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கிறதப்பா மாமி நீங்க சொல்லும் ஒரு தலை எடுக்கிறதப்பா கரையான முற்றுதா மாமி வீடு கட்டுறது யாரு குத்தனால தானே கட்டினார்கள் குடியிருக்கிற வேறாள் கரையான முற்றுதா அதுக்குல என்ன குடியிருக்குன்னு யாருக்கு தெரியும் கரையால் முற்று மேல உங்க கிச்சா ரொம்ப தைரியமான என்ன செய்தாலும் இந்த வலது தூக்கி ஆப்பி வச்சா உங்க மனசு தாங்குமா உங்களை பார்க்கும் போது எங்களுக்கு பயமா இருக்குமா வேற எது சாபங்கள் உங்க மனசை நல்லா திடப்படுத்துங்க Thank you.
Yeah.
அம்மா என்று அம்மா அம்மா என்று என் முந்தி பிடித்துக் கொண்டே உருவாகி எங்கும் செல்லாமல் என் கூடவே இருப்பாய் நண்பன் கண்ணே என்னை விட்டு சென்று விட்டாயா உனக்கென்று நானும் எனக்கென்று நீயும் ஒருவருக்கு ஒருவர் முற்றம் துணையாக இருங்கள் என்று வேதியிற்கு அடிமைப்படுத்தி வைத்து இதோ வருகிறேன் என்று சென்றாரே உன் தந்தை அவர் வந்து கேட்பாரடா நான் விட்டு செல்வமே மகனே ஒரு பிள்ளை ஒரு தாய்க்கு மாத்திரம் சொந்த பிள்ளையடா மகனே தகப்பனுக்கும் தானே சொந்தம் உன் தகப்பன் என்னை நம்பி சென்றார் உன்னை விட்டு அவர் வந்து கேட்பாரே அடே என் சந்திரமதி உன்னை விட்டு சென்றேனே என் மகனை உன்னை நம்பி விட்டு சென்றேனே எங்கே இரு என் குழந்தை எங்கே இரு என் பிள்ளை எங்கே இரு என் மகன் என்று கேட்பாரே அவர் கேட்டாரா நான் பதில் சொல்ல போகிறேன் சின்னம் சின்ன கிளியே
இந்த உலகத்திலே இருக்கின்ற யாரும் இல்லையா? நான் எதற்காக வாழ வேண்டும்? நான் யாருக்காக வாழ வேண்டும்? மகனே, உன்னை நினைத்துக் கொண்டே நான் இந்த உயிரை வைத்து எப்படி வாழ முடியும்? மகனே, என்னோடு உன்னை கூட்டி போயிரு மகனே, இந்த அன்னையை கூட்டி போயிரு மகனே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் வெளி வந்து விடிந்தும் விடையாக காலை பொழுதாக விளைந்த களை என்னவே. இளமை வழி கண்டு ஆள பிறந்தாயடா. சத்தியமூர்த்தி வகைராட்சன் மாப்பிள்ள கல்லு மேடு ஆண்டார் வட்டம் 50 ரூபா அம்படிப்பா.
சத்தியமூர்த்தி அவர்கள் கல்மேடு இங்க சந்திரமுதியாக நடிக்கும் அருமை அக்கா அவர்களுக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அவர் செல்வாக்களை கொஞ்சம் சிறப்பு செய்தாலும் ஒரு நன்றி நன்றி எழுத வணக்கம். வெள்ளைக்காரச்சி வகைரா கல்மேடு காரிமேடு ₹50 அன்பளிப்பிலிருக்கிறார்கள். பெருமை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். அப்பா மாமி மேல வளர்ந்தாரத்துல தஞ்சாவூர் பரஞ்சோதி ஈஸ்வரர் கலைமன்றத்தின் சார்பாகவும் ராஜ நடிகர் நாடக ஆசிரியர் ஆகிய பி வெள்ளைச்சாமியின் அவர்களின் நினைவாக ₹100 அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார். அந்த ஆலமரத்துக்கு கீழே நம்ம லோகம் போட்டு வச்சு திருவாகிதாசனி அது கீழே படுக்கு போட்டு இலை தலை எல்லாம் மேல போட்டு ஒரு பெரிய பாராங்களை அடுத்த ஒரு ஜென்மம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மீண்டும் அவன் மகனாக பிறப்பும் என்று சொன்னாங்க. இந்த பிறவிலே என்னால் உனக்கு எதுவுமே செய்ய முடியலே அப்பா. அடுத்த பிறவி பிறந்து எனக்கு தொட்டு செய்வாயா மகனே? இலைகளை எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் மாமி. அந்த வழி அந்த இலையை நோக்கிய போனாலே நீங்க போயிடலாம். ஆகட்டும் குழந்தாய் நான் பெற்ற மகனே இதோ வருகிறேன். அப்பா லோகிதா நீ என்னை விட்டு சென்று விட்டாய். நான் தனி ஆளா இல்லை அப்பா. நான் தனி ஆளா இல்லை. நானோ ஒருவருக்கு அடிமை. இப்பொழுதே வர வேண்டும். உன்னை கட்டி இணைக்க வேண்டும். முத்தப்படுத்த வேண்டும். உன்னை கட்டி இணைத்து மனதார அழுக வேண்டும் என்று நினைக்கிறேனடா. நானா ஒருவருக்கு அடிமையாக இருக்கிறேனடா மகனே. நம்மளை அடிமை கொண்ட வேதனையிடம் செல்ல வேண்டும். அவருக்கு விடை கொடுத்தால் மாத்திரமே மகனே உன்னை வந்து நான் பார்க்க முடியும். சுவாமி நம் குழந்தை நோய்தான் இறந்து விட்டா. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் நினைக்கிறேன். எங்க இருக்கீங்க சுவாமி? எங்க இருக்கிறீர்கள்? எங்கிருந்தாலும் விரைவாக வர வேண்டும் சுவாமி. விரைவாக வர வேண்டும். Thank you.